ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவுட்ரி ஸ்கூல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பண்ணைக்கு கொஞ்சம் காடை குஞ்சுகள் வாங்கியிருக்கோம். ஸோ காடை குஞ்சுகளை எப்படி வளர்க்கலாம், எப்படி பராமரிக்கலாம், எப்படி அதுக்கு ப்ரூடிங் செட்டப் போடுறதுன்னு பார்க்கலாம். காடைகள்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் வகை காடை குஞ்சுகள். இந்த காடைகள் தான் மோஸ்ட்லி கறிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து குறைந்த காலத்தில் சீக்கிரமாகவே வளர்ந்து அதிக இடம் வரும். இந்த காடை வளர்ப்பில் மெயின் முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காடைக்கு ப்ரூடிங் போடுறது தான். ப்ரூடிங்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, காடை குஞ்சுகளில் முதல் ஒரு வாரத்துக்கு செயற்கையாக வெப்பம் கொடுத்து நம்ம பார்த்துக்கிறது தான் ப்ரூடிங். இந்த ப்ரூடிங் காலத்தில் காடை குஞ்சுகளை ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும். இப்போ சிம்பிளாக ப்ரூடிங் எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் பாட்டமில் கீழே பேப்பர் எரிச்சிட்டு மேலே ஒரு பல்பு தொங்க விட்டு அதில் காடை குஞ்சுகளை விட்டிங்கனாலே போதும். இந்த ப்ரூடிங் டைமில் தான் காடை குஞ்சுகள் அதிகமாக இறந்து போயிடும். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம தண்ணி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே உள்ளே விழுந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் வெப்பம் ஒழுங்காக கிடைக்கலன்னா காடை குஞ்சுகள் கூட்டமாக ஒன்று மேலே ஏறி நசுங்கி செத்து போயிடும். காடை குஞ்சுகளுக்கு பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 7 நாள் ப்ரூடிங் போட்டாலே போதும். ஸோ ப்ரூடிங் டைமில் மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் காடைகள் ஈஸியாக வளரும். காடை குஞ்சுகள் பராமரிப்பு வந்து ரொம்பவே ஈஸி தான். கோழி குஞ்சுகள் மாதிரி இருக்காது. கோழி குஞ்சுகள்னால் அடிக்கடி நிறையா மருந்து போடணும். 7 நாளைக்கு ஒரு மருந்து, 14 நாளைக்கு ஒரு மருந்து, அப்புறம் 1 மந்த் கழிச்சு ஒரு மருந்து போடுற மாதிரி இருக்கும். பட் இந்த காடை வளர்ப்பில் எந்த வித மருந்து எதுக்குமே ஒரு மெடிசன் யூஸ் பண்ண தேவையே இல்லை. ஏன்னா இந்த காடைகள் வந்து இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளது. ஸோ அவ்வளோவா இந்த நோய் தாக்கம் எதுவுமே இருக்காது. காடைகளுக்கு உணவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கடையில் கோழி தீவனம் தான் வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது தீவனம் மட்டும்தான் அதிகமாக சாப்பிடும். ப்ரூடிங் டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ப்ரீ ஸ்டார்டருங்கிற கோழி தீவனம் தான் யூஸ் பண்ணோம். ப்ரீ ஸ்டார்டர்னால் வந்து நம்ம குஞ்சுகள் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸ் நல்லா கிரைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரீ ஸ்டார்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ குஞ்சுகள் சீக்கிரமாகவே வளரும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி காடை குஞ்சுகளுக்கு வந்து நம்ம தண்ணீர் வந்து சுத்தமாக தான் கொடுக்கணும். தண்ணி அடிக்கடி மாற்றி வச்சிங்கன்னா நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் நம்ம இந்த காடை குஞ்சுகள் நாம் எங்கே வாங்கினோம், ப்ளஸ் இந்த காடை குஞ்சுகள் எவ்வளோ, காடை வளர்ப்பு லாபமாக நஷ்டமாங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.